அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் படைத்தாய் அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய் என்று இறைவன் இந்த உலகை படைத்த விந்தையை கண்டு மகிழ்ந்து பாடுகிறார் சுப்பிரமணிய பாரதியார் இறைவன் எத்தனை பெரிய ரசனைக்காரனாக இருந்திருந்தால் இந்த உலகை இத்தனை நேர்த்தியாக வண்ணமயமாக கற்பனை களஞ்சியமாக படைத்திருக்க முடியும் ஒவ்வொரு இயற்கை தான் எத்தனை எத்தனை விந்தைகள் எவ்வளவு அழகு மனிதனிடம் இறைவன் இதை தன்னுடைய அன்பளிப்பாக கொடுக்க மனிதர்களுக்குள்ளேயும் இறைத்தன்மை வாய்ந்தவர்களாக அதீத ரசனையோடு கூடி அழகியல் வாய்ந்தவர்களாக தத்துவ ஞானியர்களாக கட்டிடக்கலையிலே சிறப்பு பெற்றவர்களாக இரசாயனத்துறை இயற்பியல் போர்க்கலை என்று இப்படி பல்வேறு துறைகளிலும் சிறப்பு பெற்று விளங்கிய உன்னத படைப்புகளாக சிலர் இந்த இறைவன் படைத்த உலகை இன்னும் அழகுறச் செய்தார்கள் அப்படி அழகுறச் செய்தவர்களுக்குள்ளே இந்த இடத்தில் பல்வேறு தெய்வங்களுக்கான கோயில்களை எழுப்பியவர்கள் சமயம் கடந்து நாடு கடந்து உலகினுடைய பல்வேறு தொன்மை கலாச்சாரங்களிலும் இறை நம்பிக்கையோடு கூடி அவர்கள் எந்த தத்துவத்தை இறைவனாக ஏற்றார்களோ அந்த தத்துவத்திற்கு வடிவம் கொடுத்து அது உறைவதற்கு ஒரு கோயிலை ஏற்படுத்தி அங்கே அந்த இறை வடிவத்தை நிலைநிறுத்தி வழிபாடு செய்து உய்ந்தார்கள் அப்படி எடுப்பிக்கப்பட்ட ஆலயங்கள் ஒவ்வொன்றும் மனித கலைத்திறனின் பரிணாம வளர்ச்சியின் உன்னத சான்றுகளாக இன்று வரை உலக வரைபடத்திலே இருக்க பார்க்கிறோம் இந்திய தேசமெங்கிலும் எத்தனையோ சிறப்புகள் பெற்றிருந்தாலும் விண்ணை முட்டி உயர்ந்து வளர்ந்திருக்கும் கோயில் கோபுரங்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு ஒரு வரவேற்பு இருக்கிறது இந்திய அரசினுடைய பல்வேறு துறை வருமானங்களிலும் சுற்றுலாவின் மூலமாக பல்வேறு வெளிநாட்டு மக்கள் இந்தியாவிற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களிலே அந்த கட்டிடக்கலை அமைப்பையும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய கலை நயத்தையும் கண்டு மகிழ்கிறார்கள் இதேபோல் ஒவ்வொரு நாட்டிலும் கலைத்திறனுக்கு சான்றாக பல்வேறு கோயில் வழிபாட்டு மரபுகள் கோயில் கட்டிட கலை அம்சங்கள் இருக்க பார்க்கிறோம் அந்த விதத்தில் உலக வரைபடத்திலே ஒரு பட்டியலிட்டு அவற்றை குறிக்கத் தொடங்கினால் ஆசியாவிலே பெரும்பான்மையான பெரிய அளவிலான கோயில்கள் இருக்க பார்க்கிறோம் அவற்றிற்குள்ளேயும் இன்றும் கூட உலக அளவில் அளவில் இருக்கக்கூடிய இந்து சமய வழிபாட்டு தலம் என்று எடுத்துக்கொண்டால் அது தன்னகத்தே கொண்டிருக்கும் சிறப்பு கம்போடியா நாட்டிற்கு உண்டு அங்கே இருக்கக்கூடிய அங்கோர்வாட் என்று அழைக்கப்படும் இறைவனுடைய உறைவிடமாயிருக்கும் அந்த நகரத்தைப் பற்றியும் அந்த நகரத்திலே நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் விதமாக இருக்கக்கூடிய உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதலாம்படியான பெருமையுடைய அங்கோர்வாட்டில் இருக்கும் திருமாலினுடைய ஆலயமும் பற்றித்தான் இன்றைய தினமொரு கதை நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் அங்கோர்வாட் அந்த சொல்லுக்கே இறைவன் வசிக்கக்கூடிய இடம் கோயில் நகரம் என்றே பொருளாகிறது தமிழகத்திலே வைணவ சமயத்தின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திருவரங்கம் ஸ்ரீரங்கம் திருத்தலத்திற்கு இதேபோலே திரு என்றழைக்கப்படும் மகாலட்சுமியானவள் வசிக்கும் அரங்கம் அவள் நடனம் பயிலக்கூடிய அரங்கம் என்று பொருள் அதேபோல் பனிரெண்டாம் நூற்றாண்டில் அங்கோர்வாட் என்ற ஒரு நகரம் அந்த நகரத்திற்கு பொருளாக அந்த பெயருக்கு பொருளாக இருப்பதே இறைவன் உறையும் பதி என்பதுதான் அந்த நிலையில் கோயில்களின் நகரமாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த திருத்தலமும் கூட திருமாலுக்கென்று எடுக்கப்பட்ட திருத்தலம்தான் பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கிலே சமயங்கள் தம்மை தாமே பல தேசங்களுக்கும் கொண்டு சேர்த்து அந்த தத்துவத்தின் பால் அந்த சமயக் கோட்பாடுகளின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த சமயத்தையே தங்களுக்கான வாழ்வியல் நெறியாக கொண்டார்கள் அந்த விதத்தில் தென்னகத்தில் வைணவ சமயத்தின் ஸ்தாபன ஆச்சாரியராக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் பத்து பதினோராம் நூற்றாண்டிலே இங்கே பயிற்றுவித்த அந்த சமயக் கோட்பாடுகள் தென்னாசியாவின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவின அந்த விதத்தில் அரசாங்கத்தின் மூலமாகவே பரவிய அளவில் கம்போடியா என்ற நாட்டிலே வைணவ சமயம் பெரும்பான்மையாக மிகவும் பிரபலமாக இருந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே கட்டப்பட்ட நகரம்தான் அங்கோர்வாட் என்றழைக்கப்படும் இந்த திருத்தலம் இந்த நகரத்தை அந்த காலத்தில் ஆட்சி செய்த அரசனுக்கு சூரியவர்மன் இரண்டாம் சூரியவர்மன் என்பது பெயர் இவருடைய ஆச்சாரியராக ஞான உபதேசம் செய்து வைக்கும் குருவாக இருந்தவர் திவாகர பண்டிதர் என்று அறியப்படுகிறார் இந்த திவாகர பண்டிதரின் தூண்டுதலின் பேரிலே அவருடைய யோசனையின்படியே தம்மை காக்கும் கடவுளான திருமாலுக்கு மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டத்தின் உச்சமாய் கருதலாம்படியாய் விளங்கும் ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று இரண்டாம் சூரியவர்மன் ஆசைப்பட்டான் அந்த ஆசையின் வெளிப்பாடுதான் பல நூறு பல ஆயிரம் கலைஞர்களைக் கொண்டு மிக பிரம்மாண்டமான அளவிலே பார்த்த திசையெல்லாம் கண்ணையும் கருத்தையும் கவரும்படியாக அமைந்திருக்கும் அந்த திருத்தலம் இந்த நகரத்திற்கு யசோதரபுரம் என்று பெயர் இருந்தது அதன் பிறகு அங்கோர் வாட் அதாவது கோயில்களின் நகரம் என்றே பொருள் பெறும்படியான ஒரு திருநாமம் மிகவும் பொருத்தமான பெயராக சாற்றப்படுகிறது அந்த நகரத்திற்குள்ளே இத்தனை பெரிய ஆலயத்தை நிர்மாணம் செய்து அந்த ஆலயத்தின் நடுநாயகமாக திருமாலை கோயில் கொள்ளச் செய்து வழிபாடாற்றி வந்திருக்கிறார்கள் இந்த கோயில் நிர்மாணத்திற்கும் அங்கே வழிபாடு செய்வதற்குமாக வித்திட்ட இரண்டாம் சூரியவர்மனுடைய பேரரசிற்கு மேர் பேரரசு என்று பெயர் ஆங்கிலத்திலே கேஹெச் ஆர் என்று எழுதப்படும் அதை மேர் என்ற அளவிலே நாம் உச்சரிக்கிறோம் அந்த பேரரசினுடைய கோட்பாடுகள் அந்த கலைநயத்தின் வெளிப்பாடாக இன்றும் விளங்க பார்க்கிறோம் அவர்கள் கொண்டிருந்த புராண இதிகாச நம்பிக்கைகளை சித்திரங்களாகவும் சிற்பத்தொகுதிகளாகவும் தொகுதிகளாகவும் அங்கே வடித்திருந்தார்கள் இந்த ஆலயம் இன்றைய நாள் அளவிலே ஒரு பெரிய அளவிலான சிதைக்கப்பட்ட கற்குவியல் போலே அதனுடைய பெரும்பகுதி காணப்பட்டாலும் அதை கடந்து சென்ற ஒரு நூற்றாண்டிலே மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் பலதும் பங்களிக்க குறிப்பாக சென்ற நூற்றாண்டின் முதல் பாதியிலே பிரான்ஸ் நாடும் இரண்டாம் பாதியில் இந்திய திருநாடும் மிகப்பெரிய அளவிலே பங்காற்றி அந்த ஆலயத்திற்கு புத்துயிர் கொடுத்து மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார்கள் சில பகுதிகள் சிதைக்கப்பட்ட நிலையிலேயே கூட அந்த ஆலயம் கற்பனை கடந்த கலைப்பொக்கிஷமாக விளங்குகிறது என்று கொண்டால் அது முழுமையாக தன்னிறைவடைந்த நிலையிலே அங்கே வழிபாடுகள் நித்திய விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்ற போது எத்தனை பிரம்மாண்டமாக எவ்வளவு கவித்துவமாக இருந்திருக்கும் என்பதை நாம் ஒருவாறு கற்பனை கண்ணால் பார்த்து தெளியலாம் திரும்பிய திசையெல்லாம் கற்கள் எல்லாம் கதை சொல்லும் விதமாக வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாங்கு நாற்பதடி ஐம்பதடி நீளத்திற்கெல்லாம் தொடர்ந்து சிற்பத் தொகுதிகளாக வைத்து அந்த சிற்பத் தொகுதிகள் ஒரு புராணக் கதையினுடைய அடுத்தடுத்த காட்சிகளை வரிசையாகச் சொல்லிக்கொண்டே போகக்கூடிய திரைச்சுருள் போலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் ஒரு கதையின் முதல் காட்சியை ஒரு புறத்தில் தொடங்கினால் அடுத்தடுத்து நடந்த காட்சிகள் அடுத்தடுத்ததிலே கலந்து கொண்ட கதாபாத்திரங்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவது என்ற அளவில் திரைச்சுருள் போலே நீண்டு கொண்டே போகும் அந்த நாற்பது ஐம்பது அடியை நாம் நடந்து கடந்தோமென்றால் அந்த சிற்பங்களெல்லாம் நம்மிடையே தாமாக முன்வந்து உரையாடலை பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் அந்த கதையை நமக்கு தெளிவுபடுத்தும் விதமாக அமைந்திருக்கும் இப்படி இந்த ஆலயத்திலே சிற்பங்கள் சிற்பத் தொகுதிகள் புடைப்புச் சிற்பங்கள் என்று கல்லால் எத்தனை கவி விந்தைகள் செய்யலாமோ அத்தனை விந்தைகளையும் செய்து காண்பித்திருப்பார்கள் அந்த பெயரறியாத சிற்பிகள் ஆயினும் இத்தனை பெரிய கலைப்பொக்கிஷம் அது செய்து முடித்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு வாக்கிலே பனிரெண்டாம் நூற்றாண்டின் ஒரு பாதியளவிலே நிறைவு பெற்று வழிபாடுகளும் நடந்து வந்தன வைணவ சமய கோட்பாடுகளின்படி கட்டப்பட்ட அந்த ஆலயம் கட்டி முடித்து ஒரு இருபத்தாண்டுகளுக்கு பிறகு அங்கே ஒரு போர் நிகழ்ந்தது க்மெர் என்றழைக்கப்படும் அந்த பேரரசிற்கு எதிர்தரப்பிலிருந்த பேரரசான சாம் என்ற பேரரசு அவர்கள் போர் தொடுத்து இந்த நாட்டு அரசனை அழித்தார்கள் ஒரு நாட்டை அழித்த பிறகு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரண்மனை கோட்டைகளையெல்லாம் அழித்தாலும் கூட கோயில்களை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று இந்திய அரசர்கள் பெரும்பான்மையானவர்கள் விரும்புவார்கள் ஆனால் இங்கேயோ சாம் என்ற அந்த பேரரசன் அந்த அரசனுடைய மனைவி அவன் ஆசை நாயகி பௌத்த சமயத்தின் மகாயான பிரிவை இருந்தாள் அதனால் அவள் இந்த அரசனிடம் கலகம் செய்து இந்த ஆலயம் பௌத்த சமயத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதாலே திருமால் வழிபாடு நடைபெற்று வரும் இந்த ஆலயத்திலே அந்த வழிபாடுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த ஆலயமும் பௌத்த பாழியாக மாற்றப்பட வேண்டும் இங்கே புத்தன் வெறும் கடவுளாக வைத்து வழிபடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அவனும் மனம் கலங்கியிருந்த நிலையிலே தன் மனைவியினுடைய வேண்டுகோளுக்காக அதுகாரும் ஆலயமாக வழிபாட்டில் இருந்து வந்த அந்த திருக்கோயிலின் பகுதிகளை சிதைத்து அதை புத்தபாழியாக மாற்றினான் அன்றோடு திருமால் வழிபாடு நடந்து முடிந்து விட்டதா என்று கேட்டால் அப்படி அல்லாது காலம் கடந்தும் கூட ஆங்காங்கே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு சிறிய அளவிலேனும் அந்த ஆலயம் இன்றும் கூட திருமால் வழிபாடு உடைய ஆலயமாகவே இருக்க பார்க்கிறோம் அங்கே சுதை சிற்பங்களிலே சில பகுதிகள் சிதைக்கப்பட்டாலும் திருமால் கருடன் மேலே ஏறி வரக்கூடிய காட்சி பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த காட்சி என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை நிகழ்ச்சிகள் அந்த ஆலயத்தில் இன்னும் ஆங்காங்கே பரவி கிடக்க பார்க்கிறோம் இந்த பௌத்த கோயிலாக மாற்றிய பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதி வரையிலும் பல நாடுகளிலிருந்தும் புத்த புத்தபிக்ஷுகள் இந்த ஊரை தேடி வந்தார்கள் வந்தவர்கள் இங்கே நடைபெற்று வரக்கூடிய வழிபாட்டையெல்லாம் பற்றி கூட குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆயினும் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியிலே அங்கே நடந்த பல்வேறு அரசியல் மாற்றங்களுக்குப் பிறகு இத்தனை பெரிய ஆலயத்தை பேரரசர்களால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் என்ற நிலையிலே அங்கே நடந்து வந்த வழிபாடுகள் சிறுக சிறுக குறைந்து அந்த ஆலயத்திற்கு செல்பவர்கள் கூட இல்லாமல் முடிந்து போனது பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு கடந்து ஓரிரு நூற்றாண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக மாறிப்போய் அந்த ஆலயத்தின் உள்ளே செல்வதற்கு கூட வழியில்லாமல் முடிந்தது பதினெட்டாம் நூற்றாண்டிற்கு பிறகு அந்த நாடு பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய காலனியாக்கப்பட்ட பிறகு அங்கே சமயப்பரப்புரைக்காக வந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் காட்டினுள்ளே இருக்கும் இந்த ஆலயத்தை அங்கே வந்த அதிகாரிகள் சிலருக்கு காண்பித்து கொடுக்க இயற்கை கட்டிடக்கலை முதலியவற்றில் ரசனை கொண்டவனான அந்த அதிகாரி இந்த ஆலயத்தை புத்துருவாக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இருபதாம் நூற்றாண்டு வரையிலும் சிறுக சிறுக இதற்கான பிராபல்யம் கூடிக்கொண்டே வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலே பிரான்ஸ் இந்த நாட்டினுடைய காலனி ஆதிக்கத்தை கொண்டிருந்ததால் அவர்களுடைய உதவியோடு இதற்கென்று தனியே ஒரு திட்டம் தீட்டப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு புத்துருவாக்க செயல்கள் நடைபெற்று வந்தன அதைத் தொடர்ந்து பிரெஞ்சு அரசாங்கம் இந்த நாட்டிற்கு இருபதாம் நூற்றாண்டின் பாதியிலே விடுதலை கொடுத்த பிறகு இந்த நாட்டினுடைய நிதி நிலைமை அவ்வளவு சரியாக இல்லாததாலே அவர்களால் நேரடியாக இதற்கு எந்தவிதமான புத்துருவாக்க முயற்சியையும் கொள்ள முடியவில்லை இதை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே உள்நாட்டு கலகமும் நீடிக்க அங்கோர்வாட் ஆலயம் பெரிய அளவில் தன்னுடைய தன்மையை பறைசாற்றிக் கொள்ளுவதற்கு இடமில்லாமல் போனது ஆயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து தொன்னூறு வரை இந்திய திருநாட்டின் தொல்லியல் துறையினருடைய பெருமுயற்சியாலே அங்கே கற்குவியல்களாக இருந்த பல்வேறு கோயில் இடிபாடுகளும் சரி பெரிய அளவிலான புடைப்புச் சிற்பங்கள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டன இப்படி இயற்கையால் நிகழ்ந்த பல்வேறு விளைவுகள் அரசு சூழ்ச்சியால் அரசின் வீழ்ச்சியால் நடந்த விளைவுகள் உலக அளவில் நடந்த அரசியலால் சிக்கப்பட்டு என்று இப்படி ஒரு நான்கைந்து நூற்றாண்டுகள் தொடர்ந்து பல்வேறு இடர்பாடுகளில் சிக்கித் தவித்தாலும் இந்திய நாட்டினுடைய தலையீட்டாலே இருபதாம் நூற்றாண்டின் நிறைவிலிருந்து உலக பாரம்பரிய சின்ன அந்தஸ்தை இந்த திருத்தலம் பெற்றது தன்னுள்ளே கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு வரலாற்றை சுமந்து கொண்டு அரசியல் வரலாறு சமய வரலாறு இவற்றையெல்லாம் பறைசாற்றுவதோடு கூட மனிதர்களுள் சிலர் எத்தனை தீர்க்கமான கலைத்திரத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு உன்னத உதாரணமாக இந்த திருத்தலம் இருந்து வர பார்க்கிறோம் இன்றும் உலகளவிலே பல ஆயிரம் பல லட்சம் மக்களை ஒவ்வொரு வாரமும் சந்திக்கக்கூடிய அந்த திருத்தலம் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக போற்றப்படும் அந்த திருத்தலம் தொன்றுதொட்டு இருந்து வரக்கூடிய வைணவ சமய வரலாற்று வளர்ச்சிக்கு சான்றாக இருக்கிறதென்றால் அதில் மாற்றுக் இருக்க முடியாது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்